வணக்கம். இது தமிழ் மக்களின் குரல் செய்திகள். தமிழகத்தின் முதன்மை இணையதள தொலைக்காட்சியான தமிழ் மக்களின் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். என்றும் எப்பொழுதும் உங்களுக்காக உங்களுடன். இன்றைய முக்கிய செய்திகள். இரவு பாடசாலை தொடங்கியிருக்கிறார் நடிகர் விஜய். நான் கனவில் வாழ்கிறேன், ஷாருக் கான் பாராட்டால் நெகிழ்ந்த அட்லி. டெல்லியில் தள்ளுபடி விலையில் தக்காளி விற்பனை. தேசிய வேளாண்மை கூட்டமைப்புக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். யமுனை நதியின் நீர்மட்டம் உயர்வு, டெல்லியில் 144 தடை உத்தரவு அமல். கலைஞர் நூற்றாண்டு நூலகம், தமிழர்களின் வாழ்வை உயர்த்தும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பெருமிதம். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜூலை 26 வரை காவல் நீடிப்பு. கோடைநாடு பங்களாவில் இருந்து கைப்பற்றப்பட்ட 9 பொருட்கள் உதகை கோர்ட்டில் ஒப்படைப்பு. உள்ளாடைக்குள் 5 பாம்புகளை மறைத்து வைத்து கடத்த முயன்ற பெண். டாஸ்மாக் நேரத்தில் மாற்றம் இல்லை, அமைச்சர் முத்துசாமி பேட்டி. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான தேர்தல் குற்றச்சாட்டு வழக்கில் விசாரணை நடத்த தடை. போக்குவரத்து துறை தனியார் மயமாக்கப்படும் என்று பேச்சுக்கே இடமில்லை, அமைச்சர் சிவசங்கர். சிவகார்த்திகேயன் மாவீரன் படத்தை வெளியிட தடை இல்லை, சென்னை ஹைகோர்ட் உத்தரவு. பேரிடர் நிவாரண நிதி தமிழகத்திற்கு 450 கோடி ஒதுக்கீடு. தூத்துக்குடி அருகே இலங்கைக்கு 40 மூட்டைகளில் பீடி இலை கடத்த முயற்சி. பிரான்ஸ், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. திமுக பெண் கவுன்சிலர் குடும்பத்துடன் தற்கொலை, நாமக்கலில் அதிர்ச்சி சம்பவம். மகளிர் உரிமை தொகை திட்டம், கைவிரல் ரேகை பதிவு கட்டாயம், உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. இத்துடன் இச்செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.